Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வந்து ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்றியமையாத உணவு அப்படின்னு ஒரு உணவு இருக்கும். அது மாதிரி ஜப்பானியர்களுக்கு வந்து மீன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ல வரீங்க, நிறைய பேருக்கு உலகத்தில் மீனுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். அதுவும் விதவிதமான மீன், மீனிலேயே அந்த வகை இந்த வகைன்னு அப்படியே லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடாதீங்க. ஜப்பானியர்கள் மீன் சாப்பிட்றது வந்து சமைத்த மீன் அல்ல, சமைக்காத பச்சையாக இருக்கும் மீன், அந்த மீனை தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரா ஃபிஷ், கருவாடு இல்லை. ரா ஃபிஷ்னா இன்னொரு அர்த்தம் கருவாடு, ட்ரை ஃபிஷ். அவங்க அப்போ பிடிச்சு அப்பவே சாப்பிடுவாங்க ஃப்ரெஷ் ஃபிஷ். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜப்பான் நாட்டை சுற்றி இருக்கிற கடலோர பிரதேசங்களில் கடலில் வந்து நிறைய மீன்கள் இல்லவே இல்லை பல வருடங்களாகவே, ஃபார் டிகேட்ஸ் டுகெதர், அதாவது ஒரு 20-30 வருடங்களாகவே ஜப்பான் நாட்டை சுற்றி இருக்கும் கடல்களில் மீன்கள் அந்த அளவுக்கு வந்து நிறைய மீன்கள் இல்லை. பிடிச்சி போட்டில் போய் ட்ராலரில் போய் பிடிச்சிட்டு வர அளவுக்கு மீன்கள் இல்லை. அதனால் அந்த போட்டு, அந்த ஃபிஷிங் ட்ராலர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கடலுக்குள்ளார நெடுந்தூரம் பயணம் போய் மீன்களை பிடிச்சிட்டு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் எவ்வளவுக்களவு நீங்கள் வந்து கடலுக்கு உள்ளார டீப் இன் டு த சீ போகிறீங்களோ, அவ்வளவுக்களவு திரும்பி நிலத்துக்கு, டு ரீச் த லேண்டு, ஊருக்கு வரத்துக்கு நாளாகுது. அதனால் அந்த ஃப்ரெஷ் மீனுங்கிற அந்த தன்மை வந்து மாறி போயிடுது, சில மீன்கள் கெட்டும் போயிடுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, ஃப்ரீசர் பாக்ஸ், ஓகே, எல்லா மீன்பிடி போட்டுகள்லேயும் ஃபிஷிங் ட்ராலர்ஸ்லேயும் வந்து பெரிய பெரிய சைஸ் ஃப்ரீசர்ஸை வந்து அந்த கம்பெனிகள் வைக்கிறாங்க. இப்போது கடலுக்குள்ளே எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் தங்கலாம், நிறைய மீன்களை பிடிச்சிட்டு திரும்பி வரலாம், அந்த வசதி இருக்குது. ஆனால் அந்த ஐஸ் மீன், அந்த ஐஸ் மீனுடைய சுவை ஜப்பானியர்களுக்கு பிடிக்கலை. மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் வித்தியாசப்படுத்தி விலை ஐஸ் மீனுக்கு ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க. அவங்க டீசலுக்கு கூட வந்து அந்த காசு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஜப்பானியர்களுக்கு ஃப்ரெஷ் மீன் தான் பிடிக்குது, ஐஸ் மீன் பிடிக்கலை. அதனால் காலப்போக்கில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஐடியாவையும் அந்த மீன்பிடி கம்பெனிங்க வந்து விட்டுடுது. என்ன பண்ணலாம், நமக்கே வந்து ஃப்ரெஷ் மீன் தான் தேவைப்படுது, மார்க்கெட்டில் இருக்கிறவன் எப்படியா ஐஸ் மீன் சாப்பிடுவான், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசித்து, அந்த ஃப்ரீசர் பாக்ஸை எல்லாம் எடுத்துட்டு அதே சைஸுக்கு மீன் தொட்டிகள் வைக்கிறாங்க, பெரிய பெரிய மீன் தொட்டிகள் வைக்கிறாங்க. இப்போது மீனை வந்து எவ்வளோ வேணாலும் பிடிக்கிறாங்க, அந்த தொட்டிகளில் நிரப்புறாங்க, எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த தொட்டிகள் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த கப்பலுடைய சைஸுக்கு தான் இருக்கும், அந்த போட்டுடைய சைஸுக்கு தான் இருக்கும். கடல் அளவு பெருசாக இருக்காது இல்லையா. அதனால் என்ன ஆகுது, இந்த மீன்கள் முதல் சில நாட்கள் வேகமாக சுற்றி, அப்புறம் சுற்றுறதுக்கு இடம் இல்லாமல், ஏன்னா ஜன நெருக்கடி, நிறைய மீன்களை வேற அந்த தொட்டிக்குள்ளே அவங்க போட்டுடுறாங்க இல்லையா, நெருக்கடினால அதுங்க டல் ஆகிடுது, ஸ்லக்கிஷ் ஆகிடுது, ஒன்றும் நீந்தறதுக்கு இடம் இல்லாததுனால டல்லாக ஒரு இடத்துல போய் சும்மா நின்றுக்குது. நீங்கள் கூட பார்க்கலாம், மீன் தொட்டியில் இருக்கிற மீன்கள் வந்து எதுவும் குட்டி பசங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா, இந்த கருப்பு மீன் வந்து இன்றைக்கி வேகமாக சுத்தலைம்மா, இந்த வெள்ளை மீன் வந்து வேகமாக நீந்தலைம்மா, அந்த நீல கலர் மீனுமான்னு அவங்க சொல்லுவாங்க, நாம் கவனிக்கிறோமோ இல்லையோ. அதே மாதிரி இந்த மீன்கள் ஒரு இடத்துல நின்றுடுது, அந்த டேஸ்ட்டு வேற. அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருக்கிற மீனுடைய இறைச்சி, அந்த கறி டேஸ்ட்டும்
ஜப்பானியர்களுக்கு நல்லா தெரியுது. அதையும் நிறைய பேர் விரும்பல. அப்புறம் என்னதான் பண்றது? மீன் வேணும், நல்ல வியாபாரம். ஏன்னா தினமும் ஒரு பச்சை மீன், ரா ஃபிஷ் இல்லாமல் ஒரு ஜப்பானியனுடைய உணவு பூர்த்தி ஆகாது. அந்த அளவுக்கு மீனுக்கு டிமாண்டு. ஆனால் என்ன மீனுக்கு? ஃப்ரெஷ் ஃபிஷ், அதுக்குத்தான் டிமாண்டு. கடலுக்குள்ளே வந்து ஐஸ் பொட்டி அமுச்சு பார்த்தாச்சு, மீன் தொட்டி அமுச்சு பார்த்தாச்சு, எதுவுமே செட் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? கடலுக்குன்னு கால்வாயை வெட்டி ஊருக்குள்ளே கொண்டு வர முடியும்? அதுவும் முடியாது. என்னடா பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கடைசியில் ஒரு தீர்வுக்கும் வராங்க. என்ன தீர்வு? எல்லா மீன் தொட்டிக்குள்ளாரையும் ஒரு சுறா மீனை போட்டுடுறாங்க, ஒரு ஷார்க்கை போட்டுடுறாங்க. இந்த ஷார்க் மிஞ்சி பிஞ்சு போனால் எவ்வளோ மீன்களை சாப்பிடும்? அந்த ஷார்க்கு சாப்பிட்டது போகையும் இவங்களுக்கு மீன்கள் நிறைய இருக்குது. அந்த மீன்களை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று லாபம் அதுக்கு மேலேயும் அவங்களால அடைய முடியுது. அந்த டேஸ்டில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மீன்களை சாப்பிடும்போது அந்த மீன்களுடைய டேஸ்டில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி? சுறாவை பார்த்ததும் எல்லா மீனும் ஆக்டிவாகவே இருக்குது, நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எதுவும் சோர்ந்து ஒரு இடத்துல போய் உட்காரலை. ஸோ ஜப்பானியர்களுடைய இன்றியமையாத உணவும் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறாமல், அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அவங்களுக்கு கிடைக்கிது. அதே சமயம் இந்த கம்பெனிக்காரங்களுக்கும் ஒரு திருப்தி, லாபத்துக்கு லாபமும் ஆச்சு, ஜனங்க கேட்கறத நம்மளால் கொடுக்கவும் முடிஞ்சுது அப்படின்னு. நமக்கும் இதே நிலைமை தான், இந்த மீன்களுடைய நிலைமை தான். என்ன மேடம் என்னமோ சொல்ல போறீங்கன்னு பார்த்தா திடீர்னு எங்களை மீனுக்கு கம்பேர் பண்ணுறீங்களே நம்மளை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கும் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு காம்படிஷன் இல்லைன்னா நாம் குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஓடி 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 அந்த ரொட்டீன் செக்கு மாடு மாதிரி ஒரு இடத்துல நின்றுடுவோம், போய் டல்லாயிடுவோம். நம்மளுடைய திறமைகள் நால போக்கில் மறைஞ்சு தேஞ்சு ஓஞ்சு உட்காந்துருவோம். அதே இது பாசிட்டிவாக ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்ட்ரெஸ். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லா சைக்காலஜிஸ்ட்டுமே சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு காம்படிஷன் இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணுவோம்? அவங்கள முந்தறதுக்கு, இவங்கள நாம் ஜெயிக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம்னு புதுசு புதுசாக வழிகளை, யுக்திகளை யோசிப்போம், ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவோம், நம்மளை நாமளே ஆக்டிவாக வச்சுப்போம். நம்ம உடம்புல இருக்கிற அட்ரினலின் நல்லா வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், புத்துணர்ச்சியோடு இருப்போம். அதனால நமக்கு கண்டிப்பாக நாம் மேலே மேலே முன்னேறணும்னா, நம்மளுடைய திறமைகளை மேலே மேலே வளர்த்துக்கணும்னா, நாம் கண்டிப்பாக புது அவென்யூஸ், அதாவது புது விஷயங்களை தேடி ஓடி சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கிறவங்க கண்டிப்பாக பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க. புது காம்படிஷன் ஒன்று வந்தால் தான் நமக்கு நாமே போட்டியாளராக வச்சுக்கிட்டு நம்மளை வந்து மேம்படுத்திக்க முடியும். அதனால இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வரமாட்டேன், நான் ஐ ஆம் வெரி கம்ஃபர்டபுள் ஹியர்ப்பா, எனக்கு எது இது தேவையில்லை அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிமிஷம், அந்த சமயம், அந்த ஒரு உத்தியோகமோ இல்லை அந்த உத்தியோகத்தினால வரக்கூடிய பலன்களோ போதுமானதாக இருந்தாலும், பல வருடங்கள் கழித்து நீங்கள் உங்களை திரும்பி பார்க்கும்போது, கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது, நாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் தோணாமல் இருக்கணும்னா, புது புது அவென்யூஸ், புது ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், பாசிட்டிவ் காம்படிஷனோட வாழ்க்கையை நடத்துங்க. பல வெற்றிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இன்னைக்கு இந்த வித்தியாசமான கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.